இப்போ இந்த மெயின் தான் கேஷ் கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து சின்ன மாடல் தான், உங்களுக்கு வந்து இதனால தான் மெயின் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்ப்போம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மேம்? ஆரக்கிள் ஸ்கிரீன். ஆ ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். கேஷ் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே இங்கே கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோட் பண்ணுறது வந்து நாங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும், MT-940 ஒரு ஃபார்மா வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன், அதுவும் ஃபஸ்ட்டு மெனுவில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க்கு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இந்த அக்கௌண்ட் ஓகே டேட் ஸ்டேட்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க. இது நல்ல நம்ம யூனிக்கா சூஸ் பண்ணல. அது ஓகே சார். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிடலாம். இது பேங்க்ல இருந்தா கொடுப்பாங்க க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். இது இல்ல அப்படின்னா ஜீரோல விட்டுலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் லைன். ஸ்டேட்மெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு இருக்கும்.
இன்ஸ்டன்ஸ் லோவா இருக்கு. உங்களோட இன்ஸ்டன்ஸ் இருக்கா? ஆமா பாக்கறேன். ஆ? ஆக்கறேன் சார். இன்னைக்கு அவரே தான் அனுப்பல. இல்ல நேத்து வச்சிருந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கா? அத அனுப்பிட்டா? ஆ. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கறத நான் இது ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணா மேம். ஆ. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ம். ஆ? தெரியுதா? தெரியுது. நான் பேங்க் அக்கவுண்ட் சூஸ் பண்ணிட்டேன். டேட் சூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு நான் ஸ்டேட்மென்ட் லைன்ல கிரெடிட் டு டெபிட் ஆட் பண்ணனும். ஏன்னா நேஷனல் அக்கவுண்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படினா பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு அக்கவுண்ட், ரிசீவ் காசு உள்ளதுக்கு ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. நான் ரெண்டுக்குமே எப்படி லோட் பண்றேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்மென்ட் என்ன ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த ரெக்கன்சிலேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க நமக்கு. ஓகேவா? ஓகே. நான் என்டர் பண்ணிக்கிறேன். அது பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க. நம்ம கேஷ் மெண்ட போற செலவு போறதுல அக்கவுண்டிங் ஃபார்முலா போறதுனா கிரெடிட்னா கிரெடிட்னா காசு உள்ள வருது, நம்ம அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆகுது, டெபிட்னா வெளிய போறது பேமெண்ட் பண்றதுன்னு வரும். கேஷ் மேனேஜ்மென்ட் மாடல் ஃபார்முலா போறதுல ட்ரான்சாக்ஷன் கோட் வந்து நான் சிக்கன் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ரேங்க் காசு உள்ள வருது, ஒரு 10,000 கொடுத்துக்கிறேன். நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரெடிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் டெபிட் கொடுத்தேன் அப்படின்னா நம்பர் அமௌண்ட். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் லோட் பண்றதுனால நான் ஆல்ரெடி ஏதாவது பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் பேங்க் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. எது மேம்? திருப்பி பேங்க் போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க சார். கிரியேட் இங்க கிரியேட் பேங்க் ஸ்டேட்மென்ட் இருக்குல? கிரியேட் பேங்க் ஸ்டேட்மென்ட். ம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேங்க் அக்கவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ம். பேங்க் அக்கவுண்ட் சூஸ் பண்ணிட்டு பீரியட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கணும். ம். ஸ்டேட்மென்ட் ஐடி இங்க ஸ்டேட்மென்ட் லைனுக்கு இல்ல பெஸ் ஐகான் இருக்குல்ல மேம். ம். கிளிக் பண்ணா அப்பனா ஸ்டேட்மென்ட் லைன் ஆட் பண்ண சொல்லுவோம். ஸ்டேட்மென்ட் லைன் வந்து நம்ம ரெண்டு லைன் ஆட் பண்ணுவோம். கிரெடிட் கோட் லைன் டெபிட் கோட் லைன் ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்பனா டேட் கிளிக் பண்ணிட்டு ரெக்கன்சிலேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பேங்க்ல நம்ம கொடுப்பாங்க. ம். நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் பேங்க்ல தான் கொடுப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் கோட் வந்து செக்கா இல்ல கேஷா நான் அந்த மாதிரி எந்த ட்ரான்சாக்ஷன் பண்றேன்னு ட்ரான்சாக்ஷன் கோட் ஃப்ளோ இண்டிகேட்டர் வந்து கிரெடிட் டெபிட் எந்த லைனும் கேட்கும். நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் எடுத்து பண்ணுறேன். கிரெடிட் நேரம் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரெடிட் லைன் சேவ் ஆயிடும். நான் ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் டெபிட் லைன் ஆட் பண்ணணும். இதுக்கு நான் திரும்ப அதே மாதிரி அதே சேம் கொடுக்கலாம்.
நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, டெபிட்னால காசு வெளியே போனதான் கேட்கும், கிரெடிட்னா காசு உள்ளதான், டெபிட் காசு வெளியே போனது. நான் காசு வெளியே போனதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பேன், பேமெண்ட் பண்ணி வச்சது போய் பேமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் பண்றேன். உங்களையே நான் பேபிள்ஸ் மட்டும் போய் நான் ஆல்ரெடி பண்ணியிருந்த பேமெண்ட்ல இருந்து ஒரு பேமெண்டோட நம்பர் எடுத்து வந்து போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இந்த பேமெண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பேமெண்ட் அமௌண்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் பேமெண்ட் அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் நம்பர் எடுத்துக்கிறேன். பேமெண்ட் வெளியே போனதுக்கான நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைன் ஆட் ஆகும். நான் சேவன் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் லோட் பண்ணிட்டேன், எந்த மேனுவலாக லோட் பண்ணுறது லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சேவ் ஆயிரும். இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலேஷன். ஓகே, ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சப்மிட் ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் மேனுவல் ரெக்கன்சிலேஷன் ரெண்டு இருக்கும். லைக் மேனுவல் ரெக்கன்சிலேஷன் நம்ம மேனுவலாக பண்ணுறது, ஆட்டோ ரெக்கன்சிலேஷன்ன்றது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு மேனுவல் சொல்கிறேன், அடுத்து ஆட்டோமேட்டிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேனுவல் ரெக்கன்சிலேஷன்ன்றது மேனுவல் ரெக்கன்சிலேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேட்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட், நாங்கள் சூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை எங்கேயே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டேட்டுனா இன்னைக்கு டேட்டு தான் கொடுத்தேன், 2 டேட்டும் இன்னைக்கு கொடுத்துக்கிறேன். ஒரு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் லைன் வந்துடும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நான் கிரெடிட்ல ஆட் பண்ணது, நான் டெபிட்ல ஆட் பண்ணது. பண்ணிட்டு
இதான் நான் தெரியுதா மேம், இதான் நம்ம ஆட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அமௌண்ட் 20,520 ரூபா. நான் கிளிக் பண்ணி நீங்க ரெக்கார்ட்ஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கு மேம், கீழே இந்த இங்க இருக்கா, இங்க வந்து ஃப்ரீஸா இருக்கு. நம்ம அமௌண்ட் சூஸ் பண்ண அப்படின்னா கேன்சல் கொடுத்துடலாம். நான் கேன்சல் பண்ணது எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்களா அண்டர் கேன்சல் பக்கத்துல ரெக்கன்சல் ஆப்ஷன் காமிக்கும். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெக்கன்சல் சொன்ன அமௌண்ட் எல்லாம் இங்க இருக்கும். நம்ம சர்ச் பண்றேன், இங்க இருக்கா. இப்ப நான் திரும்ப எனக்கு வேணாம் நான் அண்டர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணி திரும்ப அண்டர் கேன்சல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது அண்டர் கேன்சல் ஆயிரும். திரும்பி நான் அண்டர் கேன்சல் பேஜில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கும். இதாக்கா இதுதான் மேனுவல் ரெக்கன்சலேஷன் பண்ணுறது. ஆட்டோ ரெக்கன்சலேஷன் பண்ணுறது கிளிக் பண்ணி ஆட்டோ ரெக்கன்சலேஷன் சப்மிட், ஆட்டோ ரெக்கன்சலேஷன் கொடுத்தா அப்படின்னா நீங்கள் வரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸ்டேட்மெண்ட் ஐடி கேட்கும் அதே ஆட்டோமேட்டிக்கா.
பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு எந்த டேட்டு இன்னைக்கு டேட்டு ஃப்ரெண்ட் டேட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இந்த பேமெண்ட் வந்து ரெக்கன்சிலேஷன் ஆயிரும். இந்த எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து டூவில் வந்து ஸ்கெடியூல் ப்ராசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் நடந்துகிட்ருக்கோம். இந்த இருக்கும் ஸ்கெடியூல் ப்ராசஸ் இந்த இருக்கா, இதில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் ரன் ஆயிடுச்சு எல்லாம் காட்டும். இந்த இருக்கா ஆட்டோ ரெக்கன்சைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னா திரும்ப நான் மேனுவல் ரெக்கன்சிலேஷனில் போய் இது ரெக்கன்சல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி பார்ப்பேன் அப்படின்னா மேனுவல் ரெக்கன்சிலேஷனில் போய் ரெக்கன்சிலேட் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு காமிக்கும் ரெக்கன்சிலேட் ஆயிடுச்சா இல்லையா. சேம் டேட்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த டேட்டுக்காக சேம் டேட் போட்டிருக்கீங்க. ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, திரும்பி உள்ளே பார்க்குறேன் ரெக்கன்சிலேஷன் ஆயிடுச்சு இல்லையா. ஒரு தடவை பண்ணி பாக்குறேன். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, பண்ணாதான் நமக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு. சக்சஸ் ஆயிடுச்சு, நான் திரும்ப போய் நான் பார்க்குறேன் கன்சல் ஆயிடுச்சு இல்லை.
சோ இப்படி ரெக்கன்சல் பண்ணனும். இது பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வர மாட்டேங்குது. நம்ம என்ன இது ரெண்டு கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த ரெக்கன்சல் ஆப்ஷன் காமிக்கும். ரெக்கன்சல் குடுத்தீங்கனா ரெக்கன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன். எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் அப்படினா பாத்தீங்க அப்படினா அது மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங் பாத்துறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங் அப்படிங்கிறது நான் ஆட்டோ ஆட்டோ ஸ்டேட்மெண்ட் லோடிங் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வந்ததுதான். நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் ஸ்டெடியூல் ப்ராசஸ் போனோம்ல, இங்கே போய் ஸ்கெடியூல் நியூ ப்ராசஸ்ன்னு காமிக்கும். ஸ்கெடியூல் நியூ ப்ராசஸ் கொடுத்தோம் இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார் இம்போர்ட் அது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டிராஃபிக் ஸ்கேன் சப்போர்ட் எனக்கு எனக்கு கஸ்டமர் பே பண்ண மாட்டாங்க, நம்ம யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்க பே பண்ண மாட்டாங்க, நம்ம அந்த 1 lakh rupees நான் சார்ஜ் பே பண்ணுவோம். அதை நம்ம பே பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். அதை எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ட்ரான்சாக்ஷன் கேங்க்கு நம்ம எந்த பேங்க்கு கொண்டு போய் இந்த சார்ஜஸ் பண்ணுறோம்னு கேங்க்கு நீங்கள் அதே பேங்க் கொண்டு சூஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் வந்து நான் அதே ஒரு 1000 கொடுக்குறேன். டேட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் பேங்க்கில் கொடுப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் டைப் வந்து நான் எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன். எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஃபீஸ் கொடுத்துட்டு நான் இது வந்து என்னோடய கேஷ் அக்கௌண்ட்டு ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் வந்து நான் எதுக்காக பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்போம். நான் அதுலேயும் நான் பேங்க் சார்ஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துருக்கோம். எங்கள் அக்கௌண்ட் 6000 நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் சேவாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் சேவ் ஆயிடும். ஸோ இப்படி தான் எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம். இல்லை டவுட் இருக்கா? இல்லை சார். பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங் பார்த்தாச்சு, நானும் பார்த்தாச்சு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தாச்சு, ஸ்டேட்மெண்ட் லோடிங்கு ரிகன்சிலேஷன் பார்த்தாச்சு, எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு இவ்வளோதான். இப்போ கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு அக்கன்சைஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம். மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓர் இது காண்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்கன்சேஷன் பார்த்தாச்சு, ட்ரான்ஸாக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு எங்கே இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேபிள் அக்கௌண்ட் இருக்கும், ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இப்போ பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் த டேல நம்ம அக்கௌண்ட்டில் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் தர இருக்கு அப்படின்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. இதுதான் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இங்கே கேஷ் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸில் வந்துட்டு இங்கே கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போகும் பேஜ் கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் அமௌண்ட்டை மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான். செட்டில் ட்ரான்சாக்ஷன் த்ரூ பேமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் இல்லாமல் பண்ணிக்கலாம். இதை அன்டிக் பண்ணி ஃப்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த இது பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெம் அக்கௌண்ட் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெம் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு எந்த ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்டு டூ அக்கௌண்ட் தான் நான் பேமெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த அமௌண்ட்லேருந்து எந்த டேட்டில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான். நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு 10,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேபிள் ஸ்கீமுக்கு சென்ட் பண்ணி இன்டிமேட் பண்ணி அவங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேட் ஆகும், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பேமெண்ட் பண்ணணும் லேட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சப்போஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்து நீ எந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதை பண்ணுறேன். மேக் பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஃப்ரெம் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு பே யார் சூஸ் பண்ணணும், யாருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். அவங்க அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆப்செட் அக்கௌண்ட்டு எந்த காரணத்துக்காக கேஷ் அக்கௌண்ட் வந்து வெளியே போகுது எந்த அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இன்சூரன்ஸுக்குள்ளே கேஷாக கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் கேஷ் கொடுத்துக்கிறேன். கேஷ் எனக்கு இந்த எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெக்கார்ட் ஆகாது. ரெக்கார்ட் ஆகாமல் அந்த பேமெண்ட் பண்ணிக்குவேன். இது வந்து அடாக்ஸ் பேமெண்ட்னு சொல்லுவாங்க, ஏடி கட்டு அடாக்ஸ் பேமெண்ட் சொல்லுவாங்க. சப்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்ளைக்கு 2000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பேமெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜ் அடாக் பேமெண்ட். நீங்கள் அடாக் பேமெண்ட் எவ்வளோ பண்ண அடாக் பேமெண்ட்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட். நீங்கள் பேபிள் ஸ்டீமுக்கு இன்டிமெண்ட் பண்ணாமல் சரணமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுதான். இதில் டவுட் இருக்கா கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் டவுட் இருக்காங்க? கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலேஷனு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் லோடிங்கு அண்ட் எக்ஸ்டன் ட்ரான்சாக்ஷனு. அது போக மாடல் தான். ஸோ எதாவது டவுட் இருக்கா? அப்புறம் இல்ல சார், நான் பிராக்டீஸ் பண்ணிட்டு சொல்றேன். இது ஆல்ரெடி பிராக்டீஸ் பண்ணிட்டீங்களா? பேபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மென்ட் எல்லாம்
அதெல்லாம் பண்ணிருக்கேன். ஃபிக்ஸட் அசெட் பேயபிள் ரிசீவபிள் பண்ணிருக்கேன். இதையும் பண்ணி பாருங்க, இது சின்ன மாடல் தான். ஓகே மேம், கேஷ் மேனேஜ்மெண்ட் டவுட் இருக்கா? புரியுதா? நான் புரியுதா புரியலையா? சிம்பிள் தான் அது. நீங்கள் கேஷ் மேனேஜ்மெண்ட் எதுக்கு இப்போ பேமெண்ட் பண்ணுறோம், இது ரிசீவ் உள்ள வருது, அந்த லேட் ஸ்டேட்மெண்ட் லோட் பண்ணுறது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே மண்டே வந்து நீங்கள் பாருங்கள் கேஷ் மேனேஜ்மெண்ட், நீங்கள் அன்றைய மாதிரி ஃபிக்ஸ்ட் மாதிரி போட்டுக்காமிங்க கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்த்து. ஏன்னா இது நாலுமே உங்களுக்கு புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஜென்ரல் லெட்ஜர் மூவ் பண்ண முடியும். பாருங்க பார்த்துட்டு மண்டே நாளைக்கு கிளாஸ் இருக்கானு சொல்றேன், இல்லை மண்டே பார்ப்போம். ஓகே சார், நான் ஃப்ரீயா இருந்தா ஒரு 10 மினிட்ஸ் தான், அது பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடும். நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. ஓகே மேம், ஓகே சார்.